Hi friends, I am back with another video. In the video, we will see an interesting Kutty story. If you are going to our story, subscribe to our channel. இந்த ஸ்டோரியில் ஒருத்தர் இருக்கார். அவரோட நேம் மிஸ்டர் ஏன்னு நம்ம அசைன் பண்ணிக்குவோம். மிஸ்டர் ஏ ஒரு நாள் பேங்க்குக்கு போகிறாரு. பேங்க்குக்கு போயிட்டு நிறைய பணம் விட்ரா பண்ணிவிட்டு வேகமாக வெளியே வராரு. அவர் வர்ற அவசரத்தில் பேகை வந்து சரியாக பூட்டாக மறந்துட்டார். சரியாக பூட்டாத அந்த பேகை வண்டிக்கு பின்னாடி வச்சுட்டு வேகமாக போகிறாரு. உங்களுக்கு தான் நம்ம ஊர் ரோடை பற்றி தெரியுமே, குண்டும் குழியுமாக பள்ளமேடுமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேகமாக போகும்போது ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்குறாரு. அப்போது அவர் வச்சுருந்த பேக்கிலிருந்து ஒரே ஒரு 100 ரூபாய் கட்டு மட்டும் தனியாக வந்து வெளியே விழுகுது. அது வெளியே விழுகும்போது அந்த 100 ரூபாய் கட்டிலிருந்து ஒரே ஒரு 100 ரூபாய் மட்டும் தனியாக பறந்து போகுது. அதை சரியாக கவனிக்காத மிஸ்டர் ஏ வேகமாக அவர் வண்டியில் போகிறாரு. இப்போ இந்த 100 ரூபாய் நோட்டுக்கு வருவோம். எப்போவுமே ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா 100 நோட்டு தான் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த 100 நோட்டில் ஒரே ஒரு நோட்டு மட்டும் தனியாக பறந்து போயிடுச்சு. மிச்சம் 99 நோட்டு இருக்கிற அந்த கட்டு ஒரு இடத்துல கிடக்கு. இப்போ ஒரே ஒரு 100 ரூபாய் நோட்டு மட்டும் தனியாக பறந்து போச்சுல, அது வந்து ஒருத்தர் கண்ணில் படுது. அவர் நேம் வந்து மிஸ்டர் பீன்னு வச்சுக்குவோம். மிஸ்டர் பீக்கு அந்த ஒரு 100 ரூபாய் நோட்டை பார்த்த உடனே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அடடா, இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சிருக்குன்னு தெரியல, 100 ரூபாய் லாபம்னு சொல்லிவிட்டு அவரை எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அவருக்கு பிடிச்ச ஒரு டிஷ் வந்து சாப்பிட்டு பில்லு கொடுத்துட்டு சந்தோஷமாக அந்த ஹோட்டலேருந்து வெளியே வர்றாரு. இன்னொரு சைடு 99 100 ரூபாய் நோட்டு இருக்கிற கட்டு கிடக்கு இல்லையா, அது இன்னொருத்தர் கண்ணில் படுது. அவர் நேம் வந்து மிஸ்டர் சின்னு வச்சுக்குவோம். மிஸ்டர் சி அந்த 100 ரூபாய் நோட்டை கட்டை பார்த்த உடனே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதை வேகமாக போய் எடுத்துகிட்டு ஒரு மறைவான இடத்துல போயிட்டு அதை எண்ணி பார்க்குறாரு. அது எண்ணி பார்த்த உடனே அதில் 99 நோட்டு இருக்கிறது கவனிக்கிறாரு. இன்னும் 1 நோட்டு மட்டும் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த 1 நோட்டை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. தேடிட்டே இருக்காரு. எங்கே தேடியும் அந்த 100 ரூபாய் நோட்டு மட்டும் மிஸ்டர் சி கண்ணில் படவே இல்லை. அதனால் அந்த 1 நோட்டு மட்டும் இல்லையேன்னு சொல்லிவிட்டு மிஸ்டர் சி ரொம்ப வருத்தமாக அந்த இடத்துலேருந்து விலகி போகிறாரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு 100 ரூபாய் நோட்டு கிடச்ச மிஸ்டர் பி அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்டு நிம்மதியாக போனார். ஆனால் 99 நோட்டு கிடச்ச மிஸ்டர் சி பார்த்திங்கன்னா இன்னும் 1 நோட்டு கிடச்சிருக்கலாமேனு சொல்லிவிட்டு அதை தேடி அலைஞ்சு மனசு தான் நொந்து போனார். ஸோ இதுதான் வந்து ஹோல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து 3 இருக்குது. மிஸ்டர் ஏ கிட்டேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன தான் நமக்கு அவசரமான வேலை இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு போகிறது வந்து ரொம்பவே நல்லது. மிஸ்டர் பி கிட்டேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறது தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் சின்னதோ பெருசோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணுங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் அது கூட இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. மிஸ்டர் சி கிட்டேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிடைச்சதை வச்சு அனுபவிக்காமல் கிடைக்காத ஒரு விஷயத்தை தேடி அலையிறது தாங்க. ஸோ நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும்னு எழுதி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. அது கண்டிப்பாக நம்மளை மட்டும்தாங்க வந்து சேரும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்கிற மாதிரி தாங்க, கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது. எச்சச்ச கச்சச்ச. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான குட்டி ஸ்டோரியோட உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. Thank you.